هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته ஒரு ஆலிமுடைய உரையிலிருந்து ஒரு நிமிடம் 31 வினாடிகள் கொண்ட பகுதி இங்கே முன்வைக்கப்பட்டு இவர் கூறுகின்ற அனைத்தும் உண்மையானவைகளா என்று அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுக்கு மாறு செய்த போது அந்த பாவத்திலிருந்து அல்லாஹுவிடம் தௌபா செய்கின்ற போது நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பொருட்டால் ஆதம் நபி பிரார்த்தித்ததாகவும் அது அல்லாஹுவிடம் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆதம் நபி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் இந்த ஆலிம் கூறுகின்றார். இந்த செய்தி பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே இருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு அறிந்து கொண்டீர் என அல்லாஹ் கேட்டபோது என்னை சுவனத்திலே வசிக்க செய்தபோது சுவனத்தின் வாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என எழுதப்பட்டிருந்ததாக ஆதம் நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தியிலே அந்த ஆலிம் குறிப்பிடுகின்றார். இது சரியானதா என்று கேட்டால் ஹதீஸ்கள் பதியப்பட்ட ஒரு சில நூல்களிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. வஹியின் ஒரு பகுதியாகிய சஹீஹான ஹதீஸ்களோடு நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற நூற்றுக்கணக்கான பொய்யான செய்திகளும் பதிவாகி இருக்கின்றன. அத்தகைய பொய்களில் ஒன்றுதான் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தவறு செய்த போது நபியின் பொருட்டால், அதாவது நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பொருட்டால் ஆதம் நபி தௌபா செய்தார்கள் என்பதும் இத்தகைய பொய்களில் ஒன்றாகும். முஸ்தத்ரக் ஹாக்கிம், அதேபோன்று இமாம் தபரானி அவர்களுடைய நூல்களிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. இந்த கதை பல்வேறு விதங்களிலே பதிவாகி இருக்கின்றது. ஒன்று, இங்கே இந்த ஆலிம் சொல்வது போன்று சில அறிவிப்புகளை பார்க்கலாம். அதே நேரத்தில் இங்கே முஸ்தத்ரக் ஹாக்கிமிலே இருக்கின்ற பதிவை நாம் பார்த்தால் அர்ஷுடைய கால்களிலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது எழுதப்பட்டிருந்ததாக ஆதம் நபி சொன்னதாக இந்த அறிவிப்பிலே காணப்படுகின்றது. எத்தனையோ போலியான செய்திகளை சஹீஹானது என எழுதிவிடுகின்ற இமாம் ஹாக்கிம் அவர்கள் இந்த செய்தியிலே நம்பகமற்ற அறிவிப்பாளர் இருக்கின்ற நிலையிலே இதன் அறிவிப்பாளர் வரிசை சரியானது என கூறுகின்றார். ஆனால் இந்த ஒவ்வொரு செய்தியையும் ஆய்வு செய்து அடிக்குறிப்பு எழுதிய இமாம் ஜஹபி அவர்கள் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை குறிப்பிடுகின்றார்கள். இவர்கள் மட்டுமல்ல, இவர்களை போன்று நபியின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை ஆய்வு செய்கின்ற பல அறிஞர்களும் இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்பதை குறிப்பிடுகின்றார்கள். அர்ஷின் கால்களிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருப்பதாக இந்த செய்தி, சுவனத்தின் வாசலிலே எழுதப்பட்டிருப்பதாக மற்றொரு செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து இவ்வாறு நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்று கற்றுக் கொடுத்ததாக மற்றொரு செய்தி, ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு கட்டுக்கதையாகும்
நபியின் பெயரால் சொல்லப்படுகின்ற பொய்யான செய்தியாகும். ஹதீஸ் நூல்களிலே இருக்கின்ற அனைத்தையும் எடுத்து சொல்லுவதென்றால் அவர் உண்மையான ஒரு ஆலிமாக இருக்க முடியாது. ஹதீஸ் கலையிலே மிகச்சிறந்த முதல் தர அறிஞர்கள் ஒருவராகிய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் கூறுகின்றார்கள், அது ஒரு உண்மையும் கூட, நபியுடைய உண்மையான ஹதீஸ்களை விட்டும் அதிலே புகுத்தப்பட்ட போலிகளை பிரித்தறிய தெரியாத ஒருவர் ஆலிமாகவே இருக்க முடியாது என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்லுகின்றார். நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிராத செய்திகளை நீங்கள் செவிமடுப்பீர்கள், உங்களை ஃபித்னாவில் ஆழ்த்தி வழிகெடுத்து விடாமல் இருக்க வேண்டும். எனவே உங்களையும் எச்சரிக்கின்றேன், அந்த செய்திகளை சொல்லக்கூடியவர்களையும் எச்சரிக்கின்றேன் என்று நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறி சென்றார்கள். அதாவது நபியின் பெயரால் சமூகத்திலே பொய்கள் பரப்பப்படும் என்பதை நபி அவர்களே சொல்லிச் சென்று விட்டார்கள். ஹதீஸ் நூல்களிலே இருக்கின்ற அத்தனையும் எடுத்து சொல்லுகின்றவர் உண்மையான ஆலிமாக இருக்க மாட்டார், நேர்வழி பெற்ற ஆலிமாக இருக்க மாட்டார். தெரியாமல் இதனை இவர் சொல்லியிருந்தால் இதன் பிறகாவது எச்சரிக்கை அடைந்து வகியை மட்டும் பின்பற்றுகின்ற நேர்வழி பெற்ற ஒரு மனிதராக இவர் மாற வேண்டும், அல்லாஹ் இவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் தெரிந்து கொண்டே மிக அதிகமான ஆலிம்கள் என கூறுகின்றவர்கள் இப்படியான முக்கியமான பொய்களை பரப்புகின்றார்கள். நபியை மேன்மைப்படுத்துகின்றோம் என நினைத்து தாமும் வழிகட்டு மக்களை வழிகெடுக்கின்றார்கள். கற்பனை கதைகளால் கண்ணியத்தை கூட்டும் அளவிற்கு தேவை நபி முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒருபோதும் கிடையாது. நிச்சயமாக நீர் நட்பண்புகள் உடையவராக இருக்கின்றீர், நிச்சயமாக நீர் நேர்வழியில் இருக்கின்றீர் என்று இரண்டு விதமான நற்சான்றிதழ்களையும் கண்ணியமிக்க அல்லாஹ் படைத்த அந்த அல்லாஹ் நபி முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறியிருக்கின்றான், அல் குர்ஆனிலே காணப்படுகின்றது. எனவே முதல் மனிதர் ஆதம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்து சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட போது நபி முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பொருட்டால் கேட்டதன் காரணமாக மன்னிக்கப்பட்டார்கள் என்பது அப்பட்டமான பொய். நபியின் பெயரால் பாவ மன்னிப்பு தேடுவது அறவே இஸ்லாத்தில் இல்லாத முறைமையாகும். குர்ஆன் இதனை சொல்லவும் இல்லை, ஹதீஸ் இதனை சொல்லவும் இல்லை. ஆதம் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தது பற்றி அல்லாஹ் அவர்களிடம் விசாரித்த போது, உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த ஷைத்தானை பற்றி எச்சரிக்கவில்லையா என்று கேட்டபோது, அவர்கள் எப்படி பிரார்த்தித்தார்கள் என்று அந்த இடத்திலே ஏழாவது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய ரப்பே, நாம் அநீதமிழைத்து விட்டோம், எங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதமிழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால், நிச்சயமாக நாம் நஷ்டம் அடைந்தவர்களில் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் பிரார்த்தித்ததாகவே அல் குர்ஆன் சொல்லுகின்றது. எனவே இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை நம்பி அதன்படி நடப்பதென்பது நிச்சயமாக வழிகேடாகும். வகியை நாம் பற்றி பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் நாம் வழிகேட மாட்டோம் என்று இறுதி தூதர் முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே மரணிப்பதற்கு ஒரு சில மாதங்கள் முன்னதாக அவர்கள் நிறைவேற்றிய அந்த ஹஜ்ஜிலே மிக தெளிவாக சொல்லிச் சென்றார்கள். எனவே அல்லாஹ்விடம் நாங்கள் நேரடியாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், எந்த ஒரு படைப்பினத்தின் பொருட்டால் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டிய அவசியமும் கிடையாது, அவ்வாறு நபி அவர்கள் கற்றுத்தரவும் இல்லை, அல்லாஹ் கற்றுத்தரவும் இல்லை. எனவே நபியின் பொருட்டால் மற்றொரு நபியாகிய ஆதம் நபி அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்பது அப்பட்டமான பொய்யாகும், அதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் கிடையாது. இத்தகைய வழிகேடுகளிலிருந்து குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸ்களையும் உள தூய்மையோடு பின்பற்றி நாம் மறைக்க வேண்டும். அந்த பாக்கியத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக.